அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது வந்து ஒரு மேலாடை இல்லாமல் தோளாலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உதாரணமாக இன்றைக்கு வீட்டிலே பலர் இருக்கிறார்கள், கீழாடை அணிந்திருப்பார்கள், ஆனால் மேலே ஒரு துண்டும் இருக்காது, ஆனால் தொழுவார்கள், இது கூடுமான்னு கேட்டிருக்கிறார். அல்லாஹு ஜில்ல சானஹு தாலாவுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிற போது ஒழுக்கமாகவும் பயபக்தியோடும் அதே போன்று எங்களுடைய சகல அலங்காரங்களையும் அழகான முறையில் அல்லாஹுக்கு முன்னிலே நிற்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு திருமணத்திற்கு போவதாக இருந்தால் அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுகளுக்கு போவதாக இருந்தால் எவ்வளோ அழகாக நாங்கள் போகிறோம். ஆனால் இப்படி தொழுகிற போது நாங்கள் சில நேரங்களில் இப்படி கந்தல் துணிகளை அல்லது ஆடை இல்லாமல் இப்படி ஒரு எந்த விதமான ஒரு ஒரு பேணுதலும் இல்லாமல் செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாயுஸ் அல்லி அகதும் ஃபி தௌபில் வாஹிதி, ஒரு ஆடையில் உங்களில் ஒருவர் யாரும் தொழ வேண்டாம், லேஸ் அல ஆத்தக்கி செய்யும், அவருடைய தோளில் வந்து எந்த ஒரு துணியும் இல்லாமல் என்ற ஒரு செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் வந்து தோளிலே வந்து ஒரு துணியை போட்டுக்கொள்ள வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையினுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் அது ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, என்னை தோளிலே போடுவதற்கு மேலால் துணி போடுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலைப்பாடு இருக்கமாக இருந்தால் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு நிர்பந்த நிலையாக கணிக்கப்படும். நாங்கள் வந்து அப்படியான ஒரு சூழலில் தொழுது கொள்ளலாம். அது சில நேரங்களில் வந்து ஒரு சிறிய ஒரு ஆடை தான் எங்களுடைய ஔரத்தை மறைப்பதற்கு இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் தொழுவதற்கு இஸ்லாம் வந்து அந்த நிர்பந்த நிலையில் மாத்திரம்தான் அந்த அனுமதி வழங்குகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீட்டிலே தொழுகிறவர்கள் அதிகமாக இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும். தோளிலே கட்டாயம் ஒரு துணியை போட்டுக்கொள்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையின் வழிமுறையாக இருக்கிறது.